இப்போ நம்ம தெரியாக்கி சிக்கன் பண்ண போகிறோம். இது ஜப்பானீஸ் ஃபேவரேட் ஃபுட்டுன்னு கூட சொல்லலாம். சிக்கனில் மேக்ஸிமம் எல்லாருக்குமே தெரியக்கூடிய ஒரு டிஷ் தெரியாக்கி. இப்போ நம்ம ஆயில் போட்டாச்சு, பட்டர் போடுறோம். இது கார்லிக் அவசியம் கூட கிடையாது, இது ஒரு ஆப்ஷனாக தான், தேவைன்னா போட்டுக்கலாம். தெப்பநாயக்கி ஸ்டைலில் பண்ணுறதால போட்டுக்கலாம். இப்போ கார்லிக்கு ஃபயர் பண்ணும், கார்லிக்கு லைட்டாக பர்ன் பண்ணிடுங்க. ப்ரௌன் கலரில் சட்டை பண்ணிவிட்டு இப்போ சிக்கன் லெக் பீஸ் போன்லெஸ்ஸு லெக் பீஸை போடும். பிரஸ்ட் சிக்கனில் லெக் பீஸ் போட்டால் தான் உங்களுக்கு இந்த தெரியாக்கி சிக்கனில் இந்த சிக்கன் கொஞ்சம் சாஃப்டாகவும் கொஞ்சம் டேஸ்ட்டாகவும் இருக்கும். பிரஸ்ட் பீஸ் போட்டால் கொஞ்சம் ஹார்டாக தெரிய மாதிரி இருக்கும். போடணும்னா போட்டுக்கலாம் பிரஸ்ட் பீஸ் கூட, இருந்தாலும் லெக் பீஸ் டேஸ்ட்டு உங்களுக்கு அதில் வராது வாய்ப்பு. சால்ட்டு கூட ஆப்ஷனல் தான், வேணும்னா போட்டுக்கலாம், இல்லைன்னு இல்லை. ஏன்னா தெரியாக்கி சாஸ் வந்து உங்களுக்கு கொஞ்சம் சால்ட்டியாகவே இருக்கும். இப்போ சிக்கனை ரெண்டு பக்கமும் கிரில் பண்ணிக்கிறேன். நல்லா கிரில் பண்ணிவிட்டு இந்த தெரியாக்கி சிக்கன் வந்து உங்களுக்கு ஜப்பானீஸ் ஃபுட்டில் கொஞ்சம் ஃபேமஸான டிஷ்ஷுன்னு கூட சொல்லலாம். நிறைய டிஷ் இருக்குது, இருந்தாலும் இந்த தெரியாக்கி சிக்கன் எல்லா இடத்துலையுமே கிடைக்கக்கூடியது தான். எல்லா ரெஸ்டாரண்ட்லேயுமே மேக்ஸிமம் தெரியாக்கி சிக்கன் கிடைக்கும். இப்போ இந்த தெரியாக்கி சாஸ் கூட உங்களுக்கு ரெடிமேடாக கூட விற்கலாங்க வெளியில் கடையில், அதை கூட வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ரெண்டு பக்கம் நல்லா குக் ஆனதுக்கப்புறம் நல்லா உள்ளே குக் ஆகிற மாதிரி லைட்டாக அழுத்தினீங்கன்னா கொஞ்சம் ரெண்டு பக்கமும் நல்லா குக் ஆகும். சிக்கன்லாம் வந்து பீஃப் மாதிரிலாம் ஆஃப் டன் பண்ண முடியாது, வெல் டன் தான் பண்ணணும். இந்த சிக்கன் கூட ஓரளவுக்கு குக் ஆகிடுச்சுங்க. இப்போ நீங்கள் இதை லைட்டாக ஒயின் போட்டுங்க. இந்த டிஷ்லாம் சென்னையில் இருக்கிற ராதா ரீஜன் ஹோட்டலில் ஓரியண்டல் பிளாக்கத்தில் இப்போதும் நிறைய சேல் ஆகிட்டுருக்குது. நிறைய மூவாவது ஐட்டம்லாம் தெரியாக்கி சிக்கன் ஜப்பானீஸில் யாக்கி தோரின்னு கூட சொல்லுவாங்க. இப்போ சிக்கன் உங்களுக்கு ரொம்ப குக்காயிருச்சு, இந்த சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி டிஷ்லாம் உங்களுக்கு குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடலாம். இதை நீங்கள்
சென்னையில் இருக்கிற ராதா ரீஜன் ஹோட்டலுக்கு வந்தீங்கன்னா குழந்தைங்களோட நல்லா என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். லைட்டாக அதில் ஃபைன் போட்டுக்கணும். இந்த ரைஸ் ஃபைன் போட்டதால் இந்த மீட் கொஞ்சம் சிக்கன் கொஞ்சம் சாஃப்டாகவும் கொஞ்சம் ஃப்ளேவராகவும் இருக்குங்க. இதேமாரி தாவாவில் நம்ம கூட கிரில் கூட பண்ணிக்கலாம், ஓவனில் கூட கிரில் பண்ணலாம். இப்போ நம்ம தெரியாக்கி சாஸ் இதை போட போகிறோம். இதுவும் சோயா பேஸ் தாங்க இந்த தெரியாக்கி சாஸ். இது ஜப்பானீஸில் ஒரு ஸ்பெஷல் சாஸ்ன்னு கூட சொல்லலாம். ஜப்பானீஸ் எல்லாரும் தெரிஞ்ச சாஸ் தெரியாக்கி சாஸ். ஜப்பானீஸ் ஃபுட்டில் தெரியாக்கி சிக்கன் தெரியாக்கி பீஃப் எல்லாமே வந்து கொஞ்சம் ஃபேமஸான டிஷ்ங்க. இப்போ தெரியாக்கி சிக்கன் ரெடி ஆகிடுச்சோம். ஓகே, க்ளீன் பண்ணிடும். வீட்டில் எதை வந்து தோசை கல் அடுப்பு இதேமாதிரி தாவா சின்ன தாவாக இருக்கிறவங்க கூட யூஸ் பண்ணி சிக்கனை ஈஸியாக செஞ்சுக்கலாம். இந்த சாஸ் வேணும்னா நீங்கள் வெளியில் ரெடிமேடாக கூட வாங்கிக்கலாம். இப்போ இதெல்லாம் வந்து நாங்கள் இங்கே நாங்களே ரெடிமேட் பண்ணுறோம், ரெடி பண்ணுறது. இதேமாரி வெளியில் கிடைக்காது உங்களுக்கு இந்த டேஸ்ட்டு. இதை வந்து சென்னையில் இருக்கிற ராதா ரீஜனில் இருக்கிற ஓரியண்டல் பிளாக்கு தான் இது கிடைக்கும். அதனால் நீங்கள் என்ஜாய் பண்ணணும்னு நினச்சா வந்து ஒரு தடவை விசிட் பண்ணிட்டு போங்க. இப்போ தெரியாக்கி சிக்கன் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம பிளேட்டில் சர்வ் பண்ண போகிறோம். சிக்கனை பிளேட் எடுத்து சர்வ் பண்ணுவோம்.